எங்களுடைய மகளிர் மகளிர் அணி சார்பாக விமென்ஸ் விங் சார்பாக இன்றைய தினம் அந்த எம்எஸ் அம்மாவோட நிகழ்ச்சியை நடத்த இருக்கக்கூடிய ஹியூமர் கிளம் குடும்பத்தோட ஒரு மிக முக்கியமான உறுப்பினர், இந்த நம்ம குடும்பத்தோட ஒரு மூத்த பெண்மணி என்று சொல்லலாம், அவ்வளவு அன்புள்ளம் கொண்ட ரேவதி சங்கரன் அவர்களையும் எங்களுடைய மகளிர் அணி கௌரவித்து பாராட்டுகிறது. நீங்க மகளிர் அணி பண்ணுங்க, நீங்க சால்வை போட்டு நீங்க மாலை போடுங்க, போடுங்க. மாலை போடுங்க, சங்கரன் சாருக்கு போடுங்க. நல்ல ஸ்டேஜுக்கு வாங்க, முன்னாடி வாங்க, எல்லாரும் போடுங்க மாலை. ரேவதி அம்மா விட்டு போட சொல்லுங்க, ரேவதி அம்மா விட்டு போட சொல்லுங்க, போடுங்க. அப்படி மேடம் ஒரு போட்டோ செஷன், மேடம் சென்டருக்கு வந்துருங்க. எல்லோரும் ரொம்ப ஆவலாக காத்து கொண்டிருந்த நேரம் நெருங்கி விட்டது. நவ் திருமதி ரேவதி சங்கரன் வில் டேக் அஸ் டு த வேர்ல்ட் ஆஃப் எம்எஸ். ஸோ ஐ ரிக்வஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு டிராவல் அலாங் வித் அஸ் அண்ட் ஐ எம் ஷுர் யூ வில் பி ஹேவிங் என்ஜாயபிள் ரைட் த்ரூ அவுட் த ஜேர்னி. மேடம், ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். Check. நமஸ்காரம். எம்எஸ் ஒரு சகாப்தம் அப்படின்னு சொன்ன உடனே தன்னோட எம்எஸ் அம்மாவை இணைச்சிக்காத உள்ளங்களே இருக்க முடியாது. இங்க உங்களில் எவ்வளவு பேர் எம்எஸ் உடனே யூ ஹாவ் அ பர்சனல் கனெக்ஷன் டு ஹர் நினைச்சவங்க எத்தனை பேர்? எதனால? இசை சுப்பிரபாதம். சரி, அதுக்கும் முன்னால. சரி, இங்க 70+ யாராவது இருக்கீங்களா? அப்பாடா நிறையவா, எல்லாம் எங்கச்சி. மீரால நடிச்சா, சகுந்தலையில நடிச்சா, எல்லாத்துக்கும் வருவோம். கரெக்ட். அப்ப இவங்க எல்லாருக்கும் விஷயம் தெரியும், சொன்னா அது போய் சேரும். முத முதல்ல எம்எஸ் அம்மாவுடைய கதைய சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி பட்டாபிராமன் என்கிட்ட கேட்ட. முதல்ல ஸ்ருதி கதைன்னு ஒண்ணு பண்ணினேன், அப்பெல்லாம் கொஞ்சம் நிறைய கதை விட்டுன்னு இருந்தேன். இந்த ஹரிகத்தை பண்றதுக்கு 9 கஜம் புடவை கட்டிண்டு நிறைய நகையெல்லாம் போட்டுண்டு வங்கி நாகத்து ஜடபில்ல காசு மாலை எல்லாம் போட்டுண்டு ஒட்டியானம், அது ஒட்டி ஆகணும் அது வேற விஷயம், ஒட்டி ஆணம் எல்லாம் போட்டுண்டு ஹரிகத்தை பண்ணினேன். அது ஒரு ட்ரெண்டா இருந்தது. யாரை பார்த்தாலும் நீங்க இதே பாணியில எம்எஸ் அம்மா கதை சொல்ல முடியுமான்னு ஸ்ருதி கதை கேட்டார். ஸ்ருதி பட்டாபிராமன் அவர் கேட்ட போது பண்ணலாம், ஆனா ராமாயணம் மகாபாரதம் அந்த மாதிரி மகாஸ்வாமிகள் கதையெல்லாம் சொல்லிடலாம், பட் நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கிறவளை பத்தி எப்படி சொல்றதுன்னு ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு காரியம் பண்ணுங்கோ, நீங்க ஏதாவது ஒரு ஐடியா பண்ணிட்டு அம்மா கிட்டயே போய் எரர் ஃப்ரீயா இருக்கணும், ஃபேக்சுவல் எரர்ஸ் வரக்கூடாது இல்லையா? அதுக்காக நீங்க அம்மாட்டையே வெரிஃபை பண்ணிக்கோங்கன்னு ஆத்மா கிட்ட போன் பண்ணி கேட்டதும் சரி அப்படின்னுட்டு, என்ன அம்மாவை பத்தி எப்படி கதை சொல்றது என்னன்னு சொல்றதுன்னு தெரியல, போட்டு மண்டைய உடைச்சுண்டு
அம்மா கதையை எப்படி ஆரம்பிக்கலாம் இல்லை என்னன்னு சொல்லலாங்கிற பொழுது ஏதோ ஒன்று மட்டும் காதல மாணிக்க வீணா மாணிக்க வீணான்னு அந்த அந்த ஒரு வார்த்தை திருப்பி திருப்பி எனக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன இன்ட்யூஷன் ஒன்று வரும், அது நான் என்ன ஸ்பெஷலானா இல்லை எதான் ஒன்று அதையே நினைச்சுட்டு இருப்பேன் அன்டில் ஐ ஃபினிஷ் இட் அப்படின்னு வந்த பொழுது ஊஞ்சல்ல உட்காந்துட்டு இது என்ன மாணிக்க வீணான்னா என்ன பண்றது எனக்கு கதையே தெரியலையே அப்படின்னு நினைச்ச போது ஒரு சின்ன ஸ்பார்க் வந்தது. இப்படி நீ கதையை எடுத்துன்னு போனா அப்படின்னு ஒரு ஸ்பார்க் வந்த உடனே சந்தோஷம் தாங்காம ஊஞ்சல்ல ஏறி குதிச்ச அன்னைக்கு சங்கரன் இல்ல ஆத்துல ஃப்ரிட்ஜை போய் எரிக்கி கட்டிண்டு, அதாவது யுரேகான் அவர் கண்டுபிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸே இல்லாம ரோட்ல ஓடினாராம அந்த மாதிரி இல்லாம ஒரே சந்தோஷம், என்ன இப்படி கதை வந்தா ரொம்ப ஜோரா இருக்குமேனுட்டு. அப்புறம் அந்த கதையெல்லாம் அப்படி நோட் பண்ணிட்டு ஆத்மாவுக்கு ஃபோன் பண்ணி நேரா அம்மா கிட்ட போனேன். அம்மா வாங்கோ அப்படின்பா. அம்மா நீங்க என்ன வான்னு சொல்லானே அப்படி பழக்கமே இல்லை, எல்லாரையும் வாங்கோன்னு கூப்பிட்டு தான் பழக்கம். அந்த உங்களை பத்தி கதை சொல்ல போறேன் நானு. ஆ என்ன பத்தியா அப்படின்னு அது குழந்தை மாதிரி கேட்குற பொழுது என்ன சொல்ல போறேன்னா ஆத்மாவும் அங்கே வந்து இருக்கார், அதாவது இந்த ஸ்டோரி லைன் எப்படி போறது அப்படிங்கிறது தெரியணுமே. அப்ப என்னுடைய கதையை சொன்னேன். அப்படியா அம்பாள் கையில இருக்கிற மாணிக்க வீணையா நானு அப்படின்னு குழந்தை மாதிரி நம்மளை கேட்கிறான். நான் என்னமோ பெரிய கண்டுபிடிச்சிட்டேன்னாக்கா அது ரொம்ப சாதாரணமா கேட்டா. அப்படி அந்த கதையை தானே கேட்டு வந்தா சில இடத்துலலாம் பாட்டை கரெக்ட் பண்ணி விட்டா. உங்க யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது, ஏன்னா அம்மா எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தா. அப்ப நான் சொன்ன சதாசிவம் மாமாக்கு அப்புறம் எனக்கு தானேன்னு கேட்டேன். இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் இதெல்லாம் பண்ணுவேன். அப்படியே குங்குமமா செவந்து போச்சு மோகம். நான் சொன்ன இதுக்காகத்தான் இந்த கேள்வியை கேட்டேன்னு உடனே இந்த கன்னத்திலையும் கொடுத்தா. கொடுத்த போது தான் நான் சொன்னேன் இனிமே நான் குளிக்கவே மாட்டேன், ஏற்கனவே மீராக்கு குளிக்காதேன்னு கத்தியிருக்கேல டிவியிலன்னு விட்டா அம்மாவே. அதாவது சில சில மூமெண்ட்ஸ் வாழ்க்கையில திருப்பி வராது. எம்எஸ் அம்மாவால இன்ஃப்ளூயன்ஸ் ஆன லேடிஸை நான் இங்க நிறைய பேர் பாக்குறேன். முதல்ல நம்ம மகளிர் அணி தலைவி பாருங்க, ரெண்டு மூக்குத்தி குத்திண்டு. எத்தனை பேர் ரெண்டு மூக்குத்தி குத்தின்னு இருக்கேன். அதெல்லாம் அந்த எம்எஸ் அம்மாவுடைய பாதிப்பு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றோமே. அன்னைக்கு அவ என்ன ட்ரெஸ் பண்ணிண்டாளோ லட்டாக்கு இப்படி எல்லாம் மடி கட்டினா காலம்பரை எழுந்து இங்க சுருட்டி 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 பார்த்தேன், அது இப்படி வந்து நிக்கிறது. அப்புறம் பார்த்தேன் ரெண்டு மூக்குத்தி போட்டுக்கலாம், அம்மா மாதிரி மடி கட்டிக்கலாம், சுருட்டி விட்டுக்கலாம், பாட முடியுமா? அதான் யாரால எது முடியும் அதுதான் முடியும். அம்மா பார்த்து காப்பி அடிக்காத மயிலாப்பூர் மாமிகளே கிடையாது. கோயம்புத்தூர்ல மங்களம் கணபத்தின்னு ஒரு மாமி, அந்த மாமி அப்படி அசப்புல பாக்குற போது எம்எஸ் மாதிரி இப்படி போயிட்டு அப்படின்னு திருப்பி பார்க்க வேண்டி வரும். அந்த மாதிரி நிறைய பேர் எம்எஸ் அம்மா எம்எஸ் அம்மா மாதிரியே இருக்கணும் பாடணும்னு யாருமே ட்ரை பண்ணல, ஆனா அது முடியாதுன்னு தெரியும். சோ இந்த உங்களுக்கு நான் அம்மா கிட்ட சொன்ன கதையை சொல்லவா இல்லை இப்ப சங்கரா டிவியில எத்தனை பேர் நான் பாம்பேல பண்ணதை பார்த்தேளோன்னு தெரியாது, நிறைய பேர் பார்த்துருக்காத. இங்க நான் வேற மாதிரி இங்க அம்மா இனம்னு பண்ணினேன். காரணம் என்னன்னு கேட்டா சங்கரா அந்த சண்முகானந்த ஹாலுக்கு உள்ள நுழைஞ்ச உடனே அம்மாவோட போட்டோ 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 எல்லா இடத்துலயும் அம்மாவோட போட்டோ. இது அந்த 10 வயசு போட்டோல இருந்து எல்லாம் இருந்ததுனால அங்க எனக்கு அப்படியே நான் ஒரேடியா இன்ஸ்பயர் ஆகி அம்மாயணம் பாலகாண்டம் யவ்வன காண்டம் பருவ காண்டம் ரெக்கார்ட் காண்டம் சினிமா காண்டம் நடிப்பு காண்டம் திருமண காண்டம்னு ஒரே கடைசியில பாரத ரத்னா காண்டம் வரைக்கும் வந்துட்டேன். அது வந்து ஒரு ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்ல ஒரு சின்னதா ஸ்புரிக்கிறதுன்னு ஒரு வார்த்தை உண்டு. ஆங்கிலத்துல ஸ்பர்ங்கிறோம், சான்ஸ்கிரிட்ல ஸ்புரிக்கிறதுங்கிறோம், ரெண்டும் ஆல்மோஸ்ட் சேம் இல்ல, ஸ்பர் ஸ்புரி. அந்த மாதிரி ஒரு ஒரு மனசுல தோணித்து இப்ப உங்களுக்கு எது வேணும், அம்மா எனம் வேணுமா இல்ல அம்மா கிட்ட சொன்ன மாணிக்க வீணை வேணுமா? ஓஹோ நீங்கெல்லாம் டபுள் போனஸ் பொங்கலுக்க. சரி இருக்கட்டும், என்னுடைய கதைப்படி வாங்கோ. என்னுடைய கதைப்படி முதல்ல நாரதர் வரணும். நான் இப்ப எதுக்கு இந்த அம்மா
கிட்ட சொன்ன கதை எல்லாத்துலயுமே அம்மாவோட பாட்டையே வச்சு சொன்னேன். அந்த ராமா அந்த அம்மா கதை மாணிக்க வீணை பூரவே அம்மாவுடைய பாடல்கள். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு புரூஹி முக்குந்தேத்தி தெரியும்? எத்தனை பேர் என்னோட பாட தயார்? பாடலாம் கும்பல்ல கோவிந்தா, யாரு தனியா கண்டுபிடிக்க போறா? புரூஹி முக்குந்தேத்தி ரசனே புரூஹி தேத்தி கேசவ மாதவ கோவிந்தேத்தி கேசவ மாதவ கோவிந்தேத்தி கிருஷ்ணானந்த சதானந்தேத்தி புரூஹி முக்குந்தேத்தி. இது ஒரு சின்ன பிரமேயம் தான் ஆரம்பிக்கிறதுக்கு. அப்படி நாரதர் எல்லா ஊரும் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது அங்க கைலாசத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் நடக்கிறது. அம்பாள் கையில தன்னுடைய மாணிக்க வீணைய வச்சுட்டு வாசிச்சுட்டு இருக்கா. காளிதாசன் சொல்லுவானே, மாணிக்க வீணாம் உபலாலயந்தி மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசாம் கல்யாணி அப்படின்னு அம்பாள் வாசிக்கிறா வாசிக்கிறா. அவளுக்கு என்ன தோணித்தோ தெரியல, அந்த வீணையை எடுத்து அழகா ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு